தாராவுக்கு பத்தியா நம்ம குருன்னு சொல்றோமே அதே குரு என்ன சார் இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பிருகஸ்பத்தியின் பத்னியான தாரையோடு உறவு கொண்டவன் தான் சந்திரன் சந்திரனுக்கும் தாரைக்கும் பிறந்தவர் தான் புதன் இப்போ உங்க சார் இந்த கதையெல்லாம் கேட்டா நமக்கு நம்மளே தேவையில்லாங்கிற மாதிரி ஆயிடுது அதனால இந்த பிரகஸ்பதி தன் மதனியாரோடு உறவு கொள்ள வேண்டும் என்று நினைக்க அப்போது அவள் தடுத்தாள் இது தவறு பிரகஸ்பதி நீ உறவு கூடாதுன்னு அப்போ இவன் வரச்செய்தே அந்த உள்ள இருக்கக்கூடிய சிஷுவும் சில மூமெண்ட்ஸால இட் ப்ரொட்டஸ்டட் ஃபீட்டஸ் இட் ப்ரொட்டஸ்டட் அப்படின்னு இருக்கு மகாபாரதத்துல இப்ப அம்மாவும் ப்ரொட்டஸ்ட் பண்றா உருவம் அறியாத பிள்ளையும் ப்ரொட்டஸ்ட் பண்றதுங்கிறச்சு அவர் ஒரு சாபம் கொடுத்துட்டார் நீ இந்த உலகத்தில் இருளைத்தான் பார்ப்பாய் பிறந்த குழந்தைக்கு கண்ணு இல்லாம போயிட்டு இருக்கு தீர்க்க தமஸ் அப்படின்னு அந்த ரிஷிக்கு பேர் பிறந்த குழந்தை பிற்காலத்தில் தீர்க்க தமசன் ரிஷியாச்சு கண்ணு கடைச்ச இடம் காஞ்சிபுரம் வரதராஜர் தான் கண்ணு கொடுத்தாருன்னு இருக்கு இருக்கு இது ஒரு கொடுத்தாரு ராமானுஜருக்கு ஆச்சாரிய வரியர்கள் திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இங்கதான் பூ பூவிருந்த வள்ளியிலிருந்து நித்தியமும் நடந்து சென்று காஞ்சிபுரத்துல பெருமாளுக்கு திருவால வட்ட கைங்கரியம் அண்ணுவார் சாமர கைங்கரியம் அண்ணுவார் இந்த விருந்த வள்ளியில் வாழ்ந்த திருக்கட்சி நம்பிகளுடைய தாத்தா ஒருத்தர் இருந்தார் ஐயோ பெரிய பரம்பரையா இருக்கும் சார் இது தாத்தா யாருன்னா ஹரித வாரண பிரித்தியர் இந்த பேரெல்லாம் தான் சார் கதையெல்லாம் புரிஞ்சு போயிடுறது சார் இந்த பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ஞாபகம் வச்சுக்காதீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுன்னா எல்லாரும் உபன்யாசம் சொல்லுவா சும்மா வேடிக்கைக்கு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்கோ அதனால ஹரித வாரண பிரித்தியர் யுதிஷ்டிரன் யாகம் பண்ணும் போது பெருமாள் பச்சை நிற யானையா பிரத்யட்சமானாரா அந்த இடம் அதுக்குதான் தாஷரத்தி பேட்டைன்னு பேரு அது மருவி இன்னைக்கு சென்னை பக்கத்துல நசரத் பேட்டைன்னு இருக்கு அந்த இடத்துல ஹரிதவாரண பிருத்தியர் வாழ்ந்தார் அவருக்கும் கண்ணு தெரியாது திருக்கட்சி நம்பிகள் நித்தியபடி பூவிருந்தவல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவாரு இல்லையா பெருமாளுடைய தீர்கத கண்ணு கொடுத்திருக்கர் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு திருக்கட்சி நம்பிகள் தன் தாத்தாவ முதுகில் சுமத்தி கொண்டு தான் காஞ்சிபுரம் சென்றாராம் கைங்கரியம் செய்து அவருக்கு பார்வை வந்ததாக இன்னொரு சரித்திரம் மகாபாரதத்துல உதத்தியருடைய பிள்ளை தீர்க்க கண்ணு கிடைச்சது திருக்கட்சி நம்பிகளுடைய தாத்தா ஹரிதவாரண பிருத்தியருக்கு கண்ணு கிடைச்சது இதெல்லாம் தெரிஞ்சுதான் ராமானுஜர் குரத்தாழ்வான் கிட்ட இந்த பெருமாள் கிட்ட கண்ணு கேளு அவர் உனக்கு கண்ணு கொடுப்பார் அதுக்கப்புறம் வீரராகவ முதலியார்னு ஒரு பெரிய கவி இருந்தார் அந்த கவின் பேரு அவருக்கு கண்ணு கிடைச்சது அடுத்தது பாளையை சேர்ந்த வேங்கடாத்வரி கவி அப்படிங்கிற ஒரு பெரிய மகான் அவருக்கும் கண்ணு கிடைச்சது அடுத்தது ஷங்கர் விஹிதர் அப்படின்னு ரெண்டு அண்ணா தம்பியில விஹிதனுக்கு கண்ணு தெரியாத போது கண்ணு கிடைச்சது அதனால கண்ணாக கண்ணு கொடுப்பவன் எம்பெருமான் அந்த இடத்துல அது எப்படி தெரியறது ஒரு ஸ்லோகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தால கண்ணு கொடுக்கக்கூடிய பெருமாள் வரதராஜர்னு தெரியறதா இப்ப மறுபடியும் புருஷ சூத்தத்துக்கு வரலாம் சஹசிரா எல்லா இடத்திலையும் நாம் செய்வதை பார்த்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் கண்ணாக இருக்கின்றான் கண்ணு கொடுக்கக்கூடிய பெருமாள் யார் காஞ்சி வரதர் அப்படின்னா இந்த புருஷ சூக்தத்துல சொல்லப்பட்ட முதல் மந்திரத்துக்கு பிரதிபாத்தியமான தேவத்தை நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜன் எம்பெருமான் அடுத்ததாச்சா இப்ப சஹசிராட்சஹஹான்னு ஒரு இடம் இருக்கு சஹசிர முகம் முதல்ல சஹசிர சிரஸ் இந்த சிரசுக்கு எப்படி புரிஞ்சுக்கலான்னா குரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகம் ஏற்றினார் பெருமாளுடைய ரெண்டு நேத்திரங்களும் குழியா இருக்கும் அதுல அவருடைய கருணைங்கிற தயை ஒரு பெரிய ரிசர்வாயர் மாதிரி இருக்கான் மேட்டூர் கேஆர்எஸ் டேம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு முழுக்க தயையா இருக்கு அது மழை கொட்ட 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 இந்த வருஷம் நீங்கள் காவேரியே கிட்ட கேட்க உங்க ஆவரைக்கும் கொண்டு வந்துட்டோம் காவேரிய ஏ வீடு வீடா காவேரி ஓடுறது அதனால கண்ணு முழுக்க அவ்வளவு தயைங்கிற குளம் நிரம்பியிருக்கா அப்போ பெருமாள் என்ன பண்றாரோ அவ்வளோ இந்த பக்கம் வழியறதான் அந்த பக்கம் வழியிறதா தாயார் என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியலையா என்ன பண்ணாலும் இந்த குளத்துலேருந்து பிரீச் ஆகிடக்கூடாது மேலே ஒரு கண்மூடி கீழே ஒரு கண்மூடி வச்சு அந்த குளத்தை தடுத்தாலாம் அப்ப என்ன எடுத்து எல்லா பக்கமும் வழியாமல் இருக்க தாயார் இந்த பக்கம் வச்சுட்டா அது வழிஞ்சு ரெண்டு பக்கமும் இப்போ நடுவில் ஓட ஆரம்பிச்சுருத்தான் தாயார் என்ன பண்றதுன்னு தெரியலையா கொஞ்சம் மாவு எடுத்தாலாம் மூக்குன்னு ஒண்ணு பெருமாளுக்கு வச்சு விட்டாலாம் அந்த மூக்குல தடுத்து நின்னுதான் அந்த கருணை இதெல்லாம் நீங்க சார் மாவெல்லாம் வச்சுப்ப இதெல்லாம் தான் கவி நயம் அப்படின்னா பெருமாளுடைய மூக்கு அவ்வளவு நீளமா இருக்கு ஏன்னா அவருடைய தாங்கி அது வாட்டர் நம்ம மேல வரணும்னா அவ்வளவு அழகா இருக்கு அதனால இப்ப சஹசிராஷா ஆயிரம் கண்ணுடைய வரதராஜன் சஹசிர சிரஸ் அந்த வரதராஜனுக்கு ஸ்லோகம் பிரேமா மகாஷி சிந்து மத்திய சமுதஞ்சித சேது கல்ப ீக்ேம பிரவழிச்சல சிந்தோஸ்தவ நாசி கேவே அப்படின்னு பெருமாள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு புருஷ சூக்தத்தில் இருக்கக்கூடிய முதல் மந்திரத்துக்கு பிரதிபாத்தியமான தேவதை வரதராஜன் சொல்லிட்டேன் ஆனா இன்னும் ப்ரூஃப்கே வரல எப்படி ப்ரூஃப்க்கு வரலாம் அப்படின்னா அன்னைக்கு பிரம்மா ஒரு யாகம் பண்ணார் யாகம் பண்ணும்போது அந்த யக்ஞ குண்டத்திலிருந்து ஆவிர் பவச்சவர் வரதராஜன் எம்பெருமான் அதனால உத்தரவேதி தன்னில் உதித்தார் வந்தார் அதனால இவர் தான் உத்தரவேதியிலேயே உதிச்சிருக்கார் இப்போ சஹசிர ஷீர் ஷா புருஷஹா வரதராஜன் சஹசராட்சஹஹா வரதராஜன் சஹசிரபாத் வரதராஜன் இந்த பெருமாள் என்ன பண்ணார் இதே பெருமாள்தான் இந்த உலகத்தை அளந்தார் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு சார் என்ன சார் அது முதல்ல வாங்க சார் புருஷ என்ன இந்த படத்துல பார்த்தா சார் இவதான் செய்ய புருஷேன் புருஷேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் தானே சார் அர்த்தம் அப்படின்னா புருஷங்கிறது

உனக்கு முன்னாடி நடந்த அந்த முல் முள்ளியும் கல்லியும் எடுத்துட்டும் நான் நடக்க வைப்பேன் அக்ரகாமி புருஷகா அவதான் புருஷன் வச்சுக்கலாமா இன்னொரு அர்த்தம் புரு பகு சனோதி இதி புருஷகா யாருக்கு குடுத்து 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 கொடுத்து கையெல்லாம் இருக்கும் அவளுக்கு புருஷன்னு பேர் கொடுத்துட்டு செவக்குமா அது கொடுத்தால் செவக்குமா இப்ப ஏன் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் கேள்விதான் பட்டிருக்கேன் நமக்கு கொடுத்து எங்க செவந்துருக்கு ஆனா அப்படி இப்படி கொஞ்சம் பிங்க் ஆயிடும் எங்கன்னா கேரளத்துல இப்ப டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் வருஷா வருஷம் ஏதாவது சப்தாகத்துக்கோ இதுக்கோ போயிடுவேன் போகும்போது சப்தாகம் முடிஞ்ச அந்த ஏழாவது நாள் ருக்மிணி கல்யாணம் சொன்ன உடனே அங்கே ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருப்பா அவா சொல்லிடுவா சார் இங்க மந்திர்சதையாக்கும் வச்சுருக்கோம் நீங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க அப்படின்னு பாருங்க ஆயிரம் பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதா ஒருத்தரத்தன வரும்போது ரெண்டு புன்முறுவலோட வேற இருக்கணும் ஃபோட்டோ வேற எடுத்துப்பா செல்ஃபி வேற எடுத்துப்பா செல்ஃபியில் நமக்கு பூஞ்சி நல்லா விழணும் அதனால் இப்போ ஆயிரம் செல்ஃபி இருக்குன்னு வச்சுக்கோ ஒருத்தரத்துக்கும் அக்ஷதையை கொடுத்து 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 அப்போ நமக்கு முதல்ல இப்படி ஆரம்பிப்போம் ரொம்ப அப்படியே பெருமாளுடைய கை மாதிரி ஆஜானு பாகு மாதிரி ஆரம்பிப்பான் அது மருவி 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 கையெல்லாம் சவந்து போய் கீழே அப்படியே விழுந்துடும் அப்போதான் தெரியும் புரு பகு சனோதி இதி புருஷா அவா கொடுத்து அக்ஷதையை கொடுக்கறதுக்கே இப்படி இருக்கே பெருமாள் கொடுத்து 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 வரதராஜனுங்கிற பேரை வாங்கிட்டு இருக்கார் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் இப்படி கையை வச்சுக்கிறோம்னு வச்சுங்கோ இப்படிலாம் வச்சுட்டாலே நம்ம ஏதாவது தீவு பயன் போக வேண்டியதுதான் அதனால இப்படி எல்லாம் இல்லாமல் ஆச்சாரியவர்கள் வச்சுட்டா நல்லா இருக்கும் பக்தர்கள் நம்ம நல்லா பல கஷேத்திரங்கள்ல இப்படி பாப்பேள் பாப்பேள அப்படி இதுக்கு என்ன ஹஸ்தம் ஆஹ் என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாம இருக்க பயப்படாதே அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கை ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார் கிட்ட இப்ப இந்த சின்னத்தை தான் பயப்பட பயப்படா மாதிரி இருக்கு அவர் சொன்னார் நான் சொல்லல அதனால இப்போ அபயம் பயப்படாதே அபயம் இல்லையா அப்படின்னா இது அபயஹஸ்தம்னு பேர் என்ன சார் இது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கலையே நாங்கள் சொல்ல பாருங்க இது வரதஹஸ்தம்னு பேரு வரதன்னா கேட்டதை கொடுப்பவன் வரம் ததாதி இது வரதா அதனால வரதஹஸ்தம்னா எப்படி அபயஹஸ்தம்னா எப்படி காஞ்சிபுரத்தை பெருமாளுக்கு பேர் என்ன வரதராஜன் ஆனா இப்படிதான் கை வச்சுருப்பார் அபயராஜன் தானே பேருந்துருக்கணும் இப்படி வச்சுட்டா தானே வரதராஜர்

உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜாதியினரையும் மதிக்க தெரிஞ்ச ஒரு அந்தனர் ஒருத்தர் இருக்கார் எல்லாரையும் சமமா பார்த்துட்டு எல்லோருக்கும் மதிப்பு கொடுத்து இருக்கக்கூடிய ஒரு அந்தனர் இருக்கார் அவர் காவேரியில குளிக்க போயிருக்கார் காவேரியில ஓடுறது ஜலம் இவர் குளிக்கும் என்ன ஆச்சு முக்கு போட்டு எழுந்து போகும் பூனல் போயிடுறது காவேரியோட பூனல் போயிடுறது அவர் பாவம் இப்படி நடந்து வர்றார் அவருக்கு பூனல் போனதே தெரியல இப்படி நடந்து இப்படி வர்றார் அப்படி வரும்போது என்னது திண்ணையில உட்கார்ந்து இருக்கவா பாக்கறார் பாத்திய அது இல்லாம வந்துட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டாளாம் ஏன்னா இவ்வளவு சமுதாயத்தை மதிக்க தெரிஞ்சவர் எல்லா ஜாத்தியினரையோடும் நல்ல ஒரு மைத்ரி பாவத்தோடும் மதிக்க தெரிஞ்சு எல்லோர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த ஜாதியை சார்ந்தவராக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர் வேதத்தை நன்றாக கற்றவர் வேதத்தில் உள்ள அர்த்த விசேஷங்களை நன்றாக மனதில் கிரகித்தவர் நடந்து போகும்போது அவருக்கு பூணல் இல்லைனாலும் அவர அவமதிக்க மாட்டா ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கு இந்த பூனல் இருந்தாலும் இன்னேலாலும் பிரச்சனையே இல்லை வரதராஜன் எம்பெருமான் வய வேத காலத்திலேருந்து பக்தர்கள் கேட்டத கொடுத்து 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 கையெல்லாம் சிவந்து வரதராஜன்ன்ற பேரை வாங்கிட்டார் அவர் அபயஹஸ்தமா வச்சுட்டா என்ன வரதஹஸ்தமா வச்சுட்டா என்ன பேர் வரதராஜனுக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டார் அப்புறம் என்னன்னு அப்பை தீட்சித்தர் ஒரு ஸ்லோகத்துல கேட்டார் அப்பேற்பட்ட வரதன் அச்சா அதனால சஹஸ்ரசீர்ஷா புருஷஹா சஹஸ்ராக்ஷஹா சஹஸ்ரபாத் சபூமிம் அப்பேர்ப்பட்ட சஹா புருஷனான வரதராஜன் பூமிம் இந்த பிரித்திவியை விருத்துவா வியாப்பிய எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுங்கோ வெஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் ரிலிஜியன்ஸ்னு உலகத்துல ரெண்டு விதமா பிரிப்பா ஈஸ்டர்ன் ரிலிஜன்ஸ்னால் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் பிறந்த மதங்கள் மிடில் ஈஸ்ட் வெஸ்ட்டில் பிறந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஆக்சிடென்டல் ரிலிஜன்ஸ்னு பேர் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரிலிஜன்ஸ்க்கெலாம் ஓரியன்டல் ரிலிஜன்ஸ்னு பேர் நீங்கள்லாம் இதெல்லாம் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சு இது ஒரு பெரிய கிளாஸாகவே எடுப்பா ஓரியன்டல்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா அதனால தான் நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கே ஒரு பேர் இருக்கே ஓரியன்டல் இன்சூரன்ஸ் தான் பேர் இதுக்கு அதனால் ஓரியன்டல் இந்த ரிலிஜன்ஸில் வரக்கூடியது தான் பௌத்தம் ஜைனம் சனாதன தர்மமான ஹிந்து மதம் சீக்கியம் இதெல்லாம் இருக்கு ஆனா இப்ப நம்ம லீகலா கான்ஸ்டியூஷன் படி பார்த்தேன்னா ஹிந்து அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள பௌத்தர் ஜெயினர் ஹிந்து சீக்கியர் அத்தனை பேரும் ஹிந்து சப்தத்துக்குள்ள அடங்குவா ஞாபகம் வச்சுங்கோ இப்ப நம்ம பொது வேளியில ஹிந்துக்கள்னா இந்த மதத்தை கடைப்பிடிக்கிறவான்னு சொல்றோம் ஆனா இப்போ இந்த கோவிலில் ஹிந்துக்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொன்னா ஜெயினரும் வரலாம் பௌத்தரும் வரலாம் Because as per constitution, Hinduism absorbs all these into them. But philosophically, we are diametrically opposite to Buddhism. சங்கரனும் <laughs> ராமானுஜரும் படாத பாடு பௌத்தாள் ஜெயினாலோட பட்டுட்டா ஏன்னா அவர்களுக்கு வேதத்தில் நம்பிக்கை இல்லை ஆத்மா மறு ஜன்மம் எடுக்கும்ங்கிறது சில பேருக்கு நம்பிக்கை இல்ல பௌத்தர் பௌத்தர்கள்லயே நிறைய நாலு பேர் இருக்கா மாத்தியாமிக்காள் வைசேஷிக்காள் சௌத்ராந்திக்காள் யோகாச்சாராள்னு நாலு விதமாக பிரிப்பா பௌத்தத்தை அதில் அதே மாதிரி ஜெயினத்தில் வந்து ஸ்வே ஸ்வேதாம்பரால் திகம்பரால்னு இருக்கா அவாளுக்கெல்லாம் சில சில டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஃபிலசாஃபிக்கல் டெனட்ஸ் இருக்குது ஆனால் இவாளெல்லாம் நம்ம பிரித்து சொல்றது வழக்கம் சனாதன தர்மத்துக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு விஷயம் என்னென்னா பகவான் ஏதோ ஒரு இடத்துல இருக்காருங்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்காருங்கிற நம்பிக்கையோடு கூடிய மதம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப் யூ ஆர் ஆஸ்ட் டு டாக் அபவுட் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் போகிறேன் உங்கள ரெண்டு வார்த்தை பேச சொல்லலாம் ஞாபகம் வச்சுங்கோ சனாத்தன தர்மா அலோன் பிலீவ்ஸ் தட் காட் ஹேஸ் பர்வேடெட் எவ்ரிவேர் ரிமெம்பர் த வேர்ட் பர்வேடெட் அதுக்கு வியாப்தீனு பேர் இப்போ நீங்க உலகத்துல எதெல்லாம் சின்ன வஸ்துவோ ஏதோ ஒரு சின்ன வஸ்து சின்ன வஸ்து எது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஏதாவது சின்ன வஸ்து

ஏதோ ஒன்று பெருசுன்னு வச்சுக்கோ அதை விட இருப்பார் டூ ஆப்போசிட் திங்ஸ் உள்ளுக்குள்ள குட்டிக்கும் குட்டியார்பர் பெருசுக்கும் இருப்பார் சொல்லி மகதோ மகியான் இதை தான் தாசர் வாழ் எடுத்தார் அணோ மகதோ மகீயன அப்பிரமே ஜோ உதாரண எல்லா இடத்திலையும் வியாபித்தவரா எம்பெருமான் வியாப்பிய அதுதான் விருத்வா அத்தியிஷ்டது அதித்திய வர்த்ததே அவர் அதுக்குள்ள நிரம்பி இருப்பார் எங்க இருக்கார் சார் அப்படின்னா அதுதான் வேதம் சொல்லி எடுத்து அடுத்த வார்த்தை தசாங்குலம் உடுத்து முதல்ல சகசிரா சஹசிராட்சஹா சஹசிரபாத் எல்லா இடத்திலும் வியாபித்து தன்னுடைய கண்களை எல்லாவிடத்திலும் பரப்பி எல்லோரிடத்திலும் நடந்து கொள்ளக்கூடிய கணக்கில்லாத கண்களும் சிரசும் படைத்த எம்பெருமான் அவர் இந்த இடத்துல தசாங்குலத்துல இருக்கருன்னு சொல்லிடுச்சு தசனா பத்து அங்குலம்னா என்னன்னு வியாக்கியாத்தாக்கள் எடுக்கிறா இது சொல்றா பத்து நெல் ஒரு நெல் வச்சுக்கோங்கோ ஒரு நெல்லுக்கு மேலே ஒரு நெல் 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 அப்படி வச்சுன்னா அந்த பத்து நெல்லையும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சேள்னா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் இல்லையா அதனுடைய சேர்த்திக்கு தசாங்குலம்னு பேர் அந்த தசாங்குலத்துக்குள்ள பெருமாள் இருக்காருன்னு புருஷ சுக்தன்னு சொல்றது அது எங்கே சார் இருக்குன்னா வியாக்கியா முதல்ல எடுக்கிறார் இந்த உச்சந்தலையிலேந்து ஆரம்பிச்சு மொருக்கும் இருக்கக்கூடிய பாகத்துக்கு தசாங்குலம்னு பேர் அவ்வா சார் இப்போ நீளமா இருக்கக்கூடிய தலையாக இருந்தால் என்ன சார் பண்றது சொட்ட தலையோட இருந்தா எங்கேருந்து சார் பார்க்குறது இங்கேருந்து பார்க்கறதா இதெல்லாம் ரொம்ப எக்ஸப்ஷனல் கேசஸ் கேட்காதுங்க சாதாரணமாக நார்மல் கட்டோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை இதுக்கு தசாங்குலம்னு பேர் அதுக்கு மருவி இன்னொரு ஆச்சாரியன் சொல்றார் அந்த தசாங்குலம் எதுங்கிறார் இந்த வாயை தரந்து பார்க்கும்போது அப்போ மேல் பல்வரிசையிலேருந்து பல்வரிசைக்கு அடங்கியது அடங்கியதுதான் தசாங்குலம் இதுக்குள்ள பெருமாள் இருக்காரா இருக்க விஸ்வமும் இருக்கா இருக்கு எப்படி தெரியுது அந்த பெருமாளுடைய வாய்க்குள்ளதானே விஸ்வத்தை பார்த்தா யசோதை தீ த ஜகதோ உத்தரக கிருஷ்ண அந்த தானே காமிச்சா இது தசாங்குலம் மூணாவது வியாக்கியாத்தா எடுக்கிறார் தசாங்குலம்னா நேவல் இருக்கு இல்லையா ஹிருதய கமலம்னு ஒன்னு இருக்கு நல்லா இதை கவனிங்க ஹிருதயம் வேற ஹிருதய கமலம் வேற ஹார்ட்டுக்குள்ள பெருமாள் இருக்காரு இங்க நான் கஷ்டப்படுறேன் ஷாருக் கான் இப்படி தட்டுற காஜோல் பாக்குறா இதுதான் என்னுடைய கஷ்டம் அப்படி இந்த ஹிருதயத்துக்கும் ஹிருதய கமலத்துக்கும் சம்பந்தமே இல்லை இங்க டயாஃப்ரம்னு ஒன்னு இருக்கும் நீங்கள் வந்து பயாலஜியில் படிச்சு எழுத அப்போ கீழே நாபிக் கீழே இருக்கக்கூடிய பாகம் மேல் பாகத்தை பிரிக்கிற இடத்துல ஒரு சின்ன சூக்மமான ஒன்று அணு வஸ்தூல ஒன்று இருக்குமா அது ஒரு தாமரையா அது கவிழ்ந்து இருக்குமா அது இன்வெர்டடாக இருக்கும் சார் அப்படின்னா ஒரு பைபாஸ் பண்ணி பார்த்துடலாமா அவர் மானிட்டரில் காமிப்பார் அது தெரியாது ரொம்ப சூக்மமாக இருக்கும் அந்த கவிழ்த்த தாமரைக்குள்ள ஜீவாத்மா இருக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கு மேல நூத்தி ஓரு நாடிகள் ஓடும் இந்த நூத்தி ஓராவது நாடி இஸ் கனெக்டட் டு இங்க இதுக்கு பிரம்மரந்திரம்னு இந்த இடத்துல போனேன்னா இதுக்கு கபாலத்தில் பிரம்மரந்திரம்னு அதுதான் இருக்கு இப்ப நீங்க தட்டி பார்த்தேள்னா கொஞ்சம் ரொம்ப தட்டாதீங்க தட்டி பார்த்தேன்னா ஒண்ணு தெரியுமா ஹார்டா இருக்கும் பிறந்து ஒரு ரெண்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைக்கு பாருங்க இந்த இடத்துல சாஃப்டா இருக்கும் ஏன்னா அப்போதான் அதுக்கு பரபிரம்ம ஜானத்தோடு இருக்குது அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குரூப்ல சேர்ந்துருந்தது ஹார்டாய்டு அந்த இடத்துல இதுக்கு பிரம்மரந்திரம்னு பேர் இந்த நூற்றி ஓராவது நாடி இங்கேருந்து போகிறது இல்லையா இதுக்கு தான் சுஷும்னா நாடின்னு பேர் ஞாபகம் வச்சுங்க இந்த நாடிகள்லாம் முதல்ல நூறு நாடிகள் இருக்கும் நூற்றி ஓராவது நாடிக்கு சுஷும்னான்னு பேர் இந்த ஜீவாத்மா ஹிருதய கமலத்திலேருந்து இந்த பாடியை விட்டு ஆத்மா எக்ஸிட் ஆகும்போது கட 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 கட்ட கட கடன்னு கடையிற சத்தம் கேட்கும் நாளைக்கு நான் ஸ்ரீசுக்தத்தில் இந்த அர்த்தம் சொல்லுவேன் அஸ்வபூர்வாம் ரதமத்தியாம் ஹஸ்திநாத பிரபோதினி வருது அஸ்வபூர்வாம்னா முன்னாடி குதிரை ரத மத்தியாம்னா என்ன நடுவில் ரதம் ஹஸ்திநாதம்னா என்ன யானையின் பிளிரல் பிரபோதினி அப்படின்னு மகாலட்சுமி வருவான் இருக்கா லக்ஷ்மி தத்தனத்தை என்ன அர்த்தம் சொல்றானா அஸ்வபூர்வாம் ரத மத்தியாம் இந்த ஆத்மா வெளியில போகும்போது முதல்ல குதிரையுடைய அந்த நேயிங் சவுண்டு கேட்குமா அஸ்வபூர்வாம் இந்த இடத்துல போகும்போது ரத மத்தியாம் ரத்தம் ஓடுற சத்தம் கேட்குமா இங்க போகும்போது யானையின் பிளிரல் அந்த ஆத்மாவுக்கு கேட்கும் அப்புறம் தான் மோட்சத்தடையும் அஸ்தினாத பிரபோதினின்னு வருது சரி இப்போ விஷயத்த பார்ப்போம் கடையிறோம் இல்லையா இந்த கடையிறதுக்கு திரிவித்கரணம்னு பேர் சாஸ்திரத்துல ரொம்ப டஃபா இருக்கோ பிடிச்சிருக்கா இல்லையா ஆ சரி இதுக்கு த்ரிவி கரணம்னு பேரு இங்க பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா அந்த முதுகுல மூணு குச்சி மாதிரி இருக்குமா அது திருதண்டம் மாதிரி கட்டி வச்சிருப்பான்னு வச்சுங்கோ அந்த அதுதான் நமக்கு ப்ராசஸ் அந்த எப்படி ஒரு மத்து மாதிரி இருக்கோ அது கடைய ஆரம்பிக்கும் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியறது ஒரு பெரிய ப்ராசஸ் சரி இப்போ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப ரேர் கேசஸ் நேச்சுரலாக சொல்றேன் எல்லாத்துக்குமே நீங்கள் குறுக்க இதாக கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அதனால சாதாரணமாக பிரிகிற ப்ராசஸ் சாஸ்திரம் சொல்கிறது இப்போ இது கடையும் இல்லையா இப்போ கடையும் போது அந்த நூற்றி ஓராவது நாடி வழியா ஜீவாத்மா போச்சா போச்சுன்னா அப்போ நார்தர்ன் டைரக்ஷன்ல அர்த்தம் நெருப்பு கொடுக்கக்கூடியது வெளிச்சம் வெளிச்சத்தின் வழியில போகும் அந்த வழியில போயிடுத்துன்னா பல மாதங்கள் ஆகணும் அது போர்த்துக்கு அப்பதான் உத்தராயணத்தை தாண்டும் உத்தராயணம்னு ஒரு லோகம் அதை தாண்டி சந்திரலோகத்தை தாண்டி இந்திரனை தாண்டி சோமனை தாண்டி வித்யுத்துன்னு ஒரு லோகத்தை தாண்டும் வித்தியுத்னா மின்னல் மின்னல் உலகத்தை தாண்டி விரஜான் ஒரு 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 விஸ்கஸ் லிக்விட் ஓடக்கூடிய ஒரு நதி இருக்கும் அது போன உடனே தான் அமானவ கரஸ்பர்ஷம் பட்டு அந்த சுபாலோபனிஷ சொல்றது அந்த ஜீவாத்மாவுக்கு அமானவ கரஸ்பர்ஷம் ஏற்பட்டு சாரூபியம் கிட்டி மோக்ஷத்தை அடையும் இது அந்த ப்ராசஸ் இருக்கு அந்த இடத்துல போகும்போது எப்படியெல்லாம் அந்த ஜீவாத்மா கடக்குங்கிறத சரி இப்போ இந்த நூற்றி ஓராவது நாடி வழியாக போனால் இதுன்னு சொன்னேன்னா இந்த பாக்கி நூறு நாடி வழியாக ஜீவாத்மா போச்சுன்னா இன்னொரு ஜென்மம் இருக்கும் தியோ பக்தியோகமோ அப்போதான் அந்த ஜீவாத்மாவுக்கு பலனாக அது போகும் நூறு நாடுகளுக்குள்ள போயிடுச்சுன்னா இப்ப மயிலாப்பூர் அடுத்தது எங்கேயாவது பெங்களூரு ஹைதராபாத் எங்கேயாவது இந்த ஜீவாத்மா போகும் சார் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுமா வாட் டிரான்ஸ்போர்ட்யூஸ் அதெல்லாம் ஜீவாத்மா அது வந்து சூஷ்மமான சரீரத்துல போகும் அது பாத்துக்கும் ஆனா ஞாபகம் காமிக்கிற பாருங்க அப்படிலாம் போகாது ஜீவாத்மாவால தனியா எக்ஸிஸ்டே பண்ண முடியாது அதுக்கு சூக்ம சரீரம்னு ஒன்னு இருக்கும் அந்த சூக்ம சரீரத்துல பஞ்ச இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் புத்தி மனசெல்லாம் இருக்கும் ஏன்னா ஜீவாத்மாவுக்கு சூக்ம சரீரத்தில் அதெல்லாம் இருந்தால்தான் இந்த ஜென்ம வாசனை அடுத்த ஜென்மத்துக்கு போக முடியும் புரியல இட் ஹேஸ் டு கேரி த மெமரி நெக்ஸ்ட் ஜென்மம் இல்ல இப்போ வந்து நம்ம மாத்த பண்ணி சாட்டா ஏண்டா போன ஜென்மத்தில் நீ யாரா இருந்தேன்னு ஒரு கேள்வி கேட்பா ஏன்னா அந்த வாசனையோட நம்ம வந்திருக்கோம் இந்த இடத்துல அதனால இந்த இடத்துல போகும் அது சரி இப்ப இந்த ஆத்மா போயின்ட்டு இருக்கா இந்த இடத்துல ஒரு கமலம் இருக்கு இந்த கமலத்துக்கும் வாய்க்கும் வாய்க்கும் பிரம்மரந்திரத்துக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கு தசாங்குலம்னு பேரு அதுதான் இந்த புருஷ சுத்தம் சொல்றது இந்த இடத்துல எல்லாம் பெருமாள் வியாபிச்சிருக்காராம் அதனால அத்தியிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு இந்த இடத்துல வேதம் சொல்றது தசாங்குலத்துக்கு இவ்வளவு அர்த்தம் எடுக்கிறா சரி இப்ப இந்த தசாங்குலத்தை சொல்லும் போது இந்த ஜீவாத்மாவின் அளவு எவ்வளவுன்னு வேதம் சததா சததா சொல்லியிருக்காங்க ஒரு பசுவின் வால்ல இருக்கக்கூடிய கொத்து முடியில ஒரு மயிரை எடுத்து நூறு பாகமா பிளந்து அதிலேந்து ஒரு பாகத்தை எடுத்து நூறு பாகமா பிளந்து அதிலேந்து ஒரு பாகத்தை எடுத்து நூறு பாகமா பிழந்தால் அந்த ஒரு பாகத்தின் அளவு எவ்வளவோ புரியுறதா உங்களுக்கு ஒன் ஹேர் ஆஃப் பஷு இங்க நீங்க இங்க போய் பிடித்து விழுத்துறாதீங்க வேதமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அது குய்யோ முயோ கத்தி ஓடும் அது அதனால ஒரு முடி அந்த முடியை நூறா பிரிங்க ஒன் பை ஹண்ட்ரட் அகெயின் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஒன் பை டென் பவர் ஃபோர் திருப்பி பை ஹண்ட்ரட் ஒன் பை டென் பவர் சிக்ஸ் நியூமரேட்டருக்கு போச்சுன்னா டென் பவர் மைனஸ் சிக்ஸ் அதுக்கு மைக்ரோன்னு பேர் மேத்ஸ்ல மைக்ரோ லெவல்ல ஜீவாத்மா எத்தனை நுனியா இருக்கு அது அந்தர்யாமியா இருக்கிறது பரமாத்மா அப்படின்னா அவர் என்ன சார் ரொம்ப இடுக்கி இருக்காரோ தன்னை அப்படியே சுருக்கி உட்காந்துருக்காரோன்னா வேதம் என்ன சொல்லி எடுத்தோ இப்போ ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போறோம் ஏற்பாடு பண்ண போகும்போது நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு நாலு பேர் தான் போகும் ஆத்துல ஒரு குழந்தையே வந்துடும் அப்போ எவ்வளோ பெரிய ஹாலா இருக்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு சேர்ஸ் ஒரு நாலு போட்டு வச்சிருப்பா குழந்தை இங்க ஓடும் அங்க ஓடும் அங்க ஓடும் இங்க ஓடும் இப்போ அந்த காலை மண்டபத்தில் அந்த குழந்தை என்ன ஃப்ரீடமோட ஓடுறது நான்லாம் பாம்பேயில் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தேன் அங்கே உபன்யாசம் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பேன் பாம்பே ட்ரெயின் எப்போவுமே ரொம்ப வழியும் அதில் போய் சேர்ற வரைக்கும் நம்ம இந்த லீலாவிபூத்தியா நித்யவிபூத்தியானே நமக்கு தெரியாது அதனால அப்படி ரொம்பி வழியும் இப்போ சாட் சண்டே மத்தியானம் ஒரு ஒன் டு த்ரீலாம் காலியாக இருக்கும் அப்ப என்ன ஆகிடும்னா நம்ம அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் குள்ள போனோடனே அடுத்த ஸ்டேஷன் வரவே வரைக்கும் கொஞ்ச நாள் இந்த சீட்ல உட்காந்துப்போம் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு அந்த சீட்ல எங்க உட்காருதுன்னே நமக்கு தெரியாது அவ்வளோ இடம் இருக்கு இல்லையா தான் சொந்தமா இருக்கு ஒரு காலி மண்டபத்திலேயோ காலி ட்ரெயின்லயோ யாருமே இல்லைன்னா நம்ம எப்படி ஓடி பிடிச்சு விளையாடுவோமோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மா ஓடி பிடிச்சு விளையாடுறாருன்னா அவர் எத்தனை சின்னதா இருப்பாருன்னு உப்ப நம்மளை நினைச்சு பாருங்கிறது அந்த ஜீவாத்மாக்குள்ள வியாபிச்சிருக்கக்கூடிய பெருமாள் தான் நமக்கு ட்ரிப்ளிகேன்ல புளியோதர அம்சம் பண்ணாலும் அது கொடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பார்த்தசாரதியா நின்னுட்டு இருக்காரு प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ श्रयच्छ